மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு கால்நடை துறையினர் தகுதி பரிசோதனை செய்து சான்றிதழ் வழங்கும் பணியை தொடங்கியுள்ளனர். பொங்கல் பண்டிகை அன்று மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். இதனைத் தொடர்ந்து பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் பகுதியிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். இதில் பங்கேற்கும் காளைகளை கால்நடை துறையினர் பரிசோதித்து சான்றிதழ் அளித்த பின்னரே ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதிக்கப்படும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் தகுதி பரிசோதனை திருப்பரங்குன்றம் விளாச்சேரி கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. இதில் காளைகளின் கொம்பு உயரம், திமில் அளவு, காளைகளின் வயது மற்றும் நான்கு பற்கள் உள்ளதா என்பன உள்ளிட்டவற்றை பரிசோதனை செய்து கால்நடை மருத்துவர்கள் சார்பில் காளைகளுக்கு தகுதி சான்றிதழ் அளிக்கப்பட்டு வருகிறது.